அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக. குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் அன்புக்குரிய சகோதரர், இன்றைக்கான பதிவு நாள் 5/2/2019. நம்ம கூட இருக்கிற சகோதரியுடைய பேர் வந்து ரவி. தற்போது அவர்கிட்ட பேசலாம், ஒரு உதவி நாடி வந்துக்கிறாப்புல. சொல்லுங்கள் தம்பி, உங்கள் பேர் என்ன? என் பேர் ரவி. எந்த ஊருமா? நான் கள்ளக்குறிச்சி பக்கம் அரிசி வண்டியம். குவைத் நாண்டு எத்தனை வருஷம் இருக்கீங்க? 5 வருஷமாக. என்ன பிரச்சனை? பிரச்சனை என்ன, தனாசத்துக்காரன்னு சொல்கிறாரு காசில். ஆனால் காசு கேட்குறாரு. எவ்வளோதுமா? 800 கேட்டார், அப்புறம் 600 கேட்குறாரு, இப்போ 500 கேட்டிருக்காரு, திரும்ப இப்போ 600 கேட்டிருக்காரு. ஆனால் தனாசத்துக்காரன் சொல்லிட்டு நானும் வீடு பார்த்தேன். வீடு பார்த்துட்ருக்கும் போது ஒரு கொய்த்தி கிடச்சாரு, அவர்கிட்ட கொடுத்தேன். என் டிரைவர் ஓடி போயிட்டுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கேட்டால் தனாசத்துக்காரன்றாரு. இப்போ நடந்த விஷயம்னு பார்த்தா, அவர் வந்து அப்பா ஊரில் இறந்து போயிட்டாங்க. இறந்து போன வகையில் அவர் தாயகத்துக்கு போய்க்கிறாப்புல. போயிட்டு வந்த நிலையில் மீண்டும் குவைத்தி வீட்டுக்கு போக போகும்போது, உனக்கு ஏன் நான் சொன்ன டேட்டில் வரல, ஏன் லேட்டாகி வந்தேன்னு சொல்லிட்டு ஆளை அடித்து வெளியே அனுப்பி விட்டாப்புல. இப்போ இருக்கிறதுக்கு இடமோ, சாப்பிட்றதுக்கு உணவோ, வேலை பார்க்குறதுக்கு வேலையோ எதுவுமே இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக குவைத் நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாகன ஓட்டியாளர். இவருக்கு லைசன்ஸு எல்லாமே இருக்குது, அக்கமாவும் இருக்குது. இப்போ குவைத்தி வந்து 600 தினார் காசு கொடுத்துட்டு தனாசில் வாங்கிட்டு போ அப்புடின்னு சொல்லிக்கிறாப்புல. இப்போ 600 தினார் கொடுத்து வாங்குற மாதிரி இங்கே யாராச்சும் வீடுகளோ இல்லை ஹோட்டலோ இல்லை லாண்ட்ரியோ ஸ்வீட் கடையோ மற்றபடி எந்த ஒரு இடமா இருந்தாலும் வேலை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கிறாப்புல. ரூட்டு பாசைகள் அனைத்தும் தெரியும். யாராச்சும் இருந்தால், அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் ஏதாச்சும் இருந்தால் இன்ஷாலா இவர் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். எனக்கு 600 தினார் கொடுக்க முடியாது, ஒரு 400 தினார், 300 தினார், 500 தினார் இப்படி தான் கொடுக்க முடியும்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இவருடைய சம்பளத்தில் பைக்குள்ள காசுகளை கழிச்சு கொள்ளுங்கள். இப்போ இவருக்கு தேவை ஒரு வேலை தனாசில். உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் சொல்லுங்கள். நம்பர் குவைத் நம்பர் 67 66 15 31. இது லோக்கல் நம்பர். வாட்ஸ்அப் நம்பர்? வாட்ஸ்அப் நம்பர் இந்தியா நம்பரு 86 67 86 34 97. இன்ஷால்லா நல்ல உள்ளம் படைச்ச எத்தனையோ சோதர் இருக்கிறீங்க. இந்த தகவலை முடிஞ்சளவு உங்கள் நண்பர் மத்தியில் எத்தி வைங்க, ஷேர் பண்ணுங்கள். இவருக்கு ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு தகவலை உருவாக்கி கொடுப்பீங்க. என்னோடய நம்பிக்கையின் மத்தியில் இந்த தகவலை கொண்டு வரேன். நம்ம சகோதரன் கஷ்டப்படுறாப்புல, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலையில் கஷ்டப்பட்டுங்கிறாப்புல. தயவு செய்து இந்த நண்பர் மத்தியில் எத்தி வச்சு ஷேர் பண்ணி உடனே இவருக்கான வேலைகளை வாங்கி கொடுப்பீங்கன்ற எதிர்பார்ப்போட உங்களுக்கு தகவல் மத்தியில் எத்தி வைக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.